பள்ளிக்கூடங்கள் கூட திறந்து வச்சுட்டு குடியிருப்பு பகுதியில் இருக்க மக்களா சேர்த்து காலையில நேற்று நைட்டே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா போய் சேர்ந்தனால அங்க வந்து ப்ராப்ளம் எல்லாம் ஆயிடுச்சு. இருக்க மக்கள் நம்ம பாதுகாத்துட்டோம். ஹாய் வணக்கம், என் பேர் பிரியா. இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். சாமானிய மக்களுடைய கேள்விக்கு எப்போவுமே ஒரு ஆன்சர் வந்து அதிகாரிகள்கிட்ட இருந்து ப்ராப்பராக எளிதாக வராது அப்படின்றது இன்னைக்கு என்னோட லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா, உங்களுக்கே தெரியும், மிக்ஜாம் புயல் சென்னையை புரட்டி போட்டுருச்சு அண்ட் மடிப்பாக்கம் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ராம்நகர் அண்ட் இன்னும் அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக யாருமே போக முடியல. என்னோடய அப்பா அம்மா அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து 60+, அப்பா 70+, அம்மாவுக்கு முதுகுவலி ரீசெண்டாக நடக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. நாங்கள் காலையில் போய் பார்த்தோம், எங்களால் உள்ளேயே போக முடியல, ஏன்னா கழுத்தளவுக்கு தண்ணி இருக்குது. சரிங்களா, அவங்க ரொம்ப குள்ளம், கண்டிப்பாக அவங்களால இறங்கி நடந்து வர முடியாது, இதுதான் நிலமை. சரி ஓகே, எப்படியாவது ரெஸ்கியூ டீம் கிட்டேயோ ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் ஈவினிங் டைம் போனப்போ ரெஸ்கியூ டீம் இருந்தாங்க. சில பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. அண்டு நிறைய பேர் வந்து காத்துட்ருக்கோம், அங்கே இருக்கிற சொந்தங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுவாங்க, இல்லைனா இன்னும் சில படகுகள் போயிருக்கலாம் அப்படின்னு நாங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபேமிலி வந்தாங்க காரில், ஓகேங்களா, ஒரு கட்சியை சேர்ந்தவங்க. ரெண்டு கட்சியாளங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த போலீஸ்கார்கிட்ட பேச வச்சாங்க. என்ன அட்ரெஸ்ஸுமா? ஆ சரி ஓகேம்மா, ஃபுட்டு மட்டும் நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஃபுட்டை வந்து உடனே போய் நீங்கள் போங்க போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு வழி பண்ணிட்டாங்க. நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், எங்கள் பேரண்ட்ஸுக்கும் ஃபுட்டு இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை, ஏன்னா கரண்ட் இல்லாததுனால, ஓகேங்களா, சமைக்கவும் முடியல, குடிக்கிற தண்ணியும் இல்லை, குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் பேரண்ட்ஸுக்கும் ஃபுட்டு வேணுங்க, அதை மட்டும் கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட கேட்டோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீயே போக வேண்டியது தானம்மா, என்னையும் என்னோடய ஹஸ்பண்டையும் சொல்கிறாரு, நீங்களே போக வேண்டியது தானே, எதுக்கு உங்களுக்கு போலீஸ்லாம், உங்களால் தான் போக முடியும்ல, உங்களால் முடிஞ்சா நீங்களே போய் கொடுக்க வேண்டியது தானே, எல்லாத்துக்கும் போலீஸ் வருவாங்களா, நாங்கள் தான் வந்து எல்லாரையும் காப்பாற்றணுமா, ஏன் நீங்கள் போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு காப்பாற்று தெரியும், நாங்கள் காப்பாற்றவும் செஞ்சுருக்கோம், பட் அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய டீமு, பேரிடர் மீட்பு குழு எல்லாம் வந்தீங்க செஞ்சீங்க? அஃப்கோர்ஸ் நீடு இருக்கிறவங்கள உடனே ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வரணும், ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு நீ உடனே பண்ணுறல்ல, நீங்கள் உடனே செய்கிறீங்க, உடனே வந்து வாக்கி டாக்கியில் பேசுகிறாரு, கொண்டு போய் கொடுத்துடலான்னு பிளான் பண்ணுறாரு, ஒரு செகண்டில் வந்து முடிஞ்சு